ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ் சார். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் என்று காங்கிரஸ் கட்சி தொண்டர்களால் தலைவர்களால் பேசப்படும் தினந்தோறும் புகழப்படும் ராகுல் காந்தியுடைய பிறந்த நாள். ராகுல் காந்தி, இந்திய அரசியலில் ராகுல் காந்தி என்ற தலைப்புல தான் உங்ககிட்ட விவாதிக்க போறேன். ராகுல் காந்தியை பொறுத்தவரையில அவங்க பாட்டியா இருக்கட்டும், அதே போல அவங்க தந்தை, இரு உயிரிழப்புக்கு பிறகும் அதை பார்த்தவர், அந்த ரத்தத்தை பார்த்தவர் ராகுல் காந்தி. அதையெல்லாம் கடந்து கூட இன்னைக்கு இந்திய அரசியலில் மோடிக்கு நிகராக தன்னை வந்து நிறுத்திக்கணும் அப்படின்ட்டு கடந்த முறை கடந்த தேர்தலில் முயற்சி பண்ணாங்க, பட் அது தோல்வியில் முடிந்தது. காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலம் ராகுலின் எதிர்காலத்தை வைத்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னு அந்த கட்சி தொண்டர்களால் பேசப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க, ராகுலுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்க போகுது இந்திய அரசியலில்? காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தை மையமாக வச்சு ராகுலின் எதிர்காலம் இருக்கும். ஏன்னா ராகுலால இவ்வளவு வருஷமா வந்து காங்கிரஸ உத்தரப்பிரதேசிலயும் மேல கொண்டு வர முடியல, எந்த மாநிலத்திலையும் அவரால் கொண்டு வர முடியல. ஆனா காங்கிரஸ் கட்சி சில இடங்கள்ல வெற்றி பெறும்போது அந்த வெற்றி ராகுலுக்கு தான் சொந்தம். தோல்வி அடைஞ்சாலும் அந்த தோல்வியை ராகுல் வந்து பெருந்தன்மையா ஏற்றுக்கணும். வெற்றியும் தோல்வியையும், காங்கிரஸ்க்குள்ள வெற்றியின் தோல்வியையும் தனக்கானதான் ராகுல் ஏத்துக்கணும். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மூன்று மாநிலங்கள்லயும் ரமன் சிங், வசந்தரா ராஜி, சவுகான் மூணு பேரும் தோத்தாங்க. காங்கிரஸ் யாரையும் சீஃப் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ணாம வெற்றி பெற்றனால அந்த வெற்றி முழுக்க வந்து ராகுல் காந்தியே சாரும். அந்த வெற்றியை சுவைக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு தோல்வியும் ஒத்துக்கிட்டு ஒதுங்க கூடாது. அவர் வந்து தெளிவா களத்துல நின்றுப்பாருன்னா பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர் வந்து ஹரியானாவில் வந்து பூபேந்தர் சிங் ஹூடாவை முன்னிறுத்தி களம் ஆடியிருப்பாருன்னா இந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு ஒரு வரவேற்பு ஹரியானாவில் இருக்குமாங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிஞ்சது. அதே மாதிரி அவர் வந்து மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸை அகற்ற வேண்டும்னு சொல்லி களத்துல வந்திருப்பாருன்னா கிடைத்த வெற்றியோட பெரிய வெற்றி கிடைச்சிருக்கும். சோனியா காந்தி ஒரு நல்ல ஒரு அலையன்ஸை பண்ணி ஜார்க்கண்ட்ல ட்ரைபல் பார்ட்டி தான் வெற்றி பெற்றனாலும் கூட காங்கிரஸுக்கு அதுல வெற்றியில ஒரு பங்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு சோனியா காந்தி பண்ணிட்டாங்கல்ல, அதை வந்து ராகுல் காந்தியே தலைவரா இருந்து முன்னிருந்து செய்திருக்கணும். ஒதுங்க கூடாது, ஓடக்கூடாது. வெற்றியின் தோல்வியும் அரசியல்ல வரத்தான் செய்யும். அதை பற்றி கவலைப்படாம நீங்க களத்துல நின்னீங்கன்னா பை டிஃபால்ட் பிஜேபி தோத்தா கூட அந்த வெற்றி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் வெற்றி ராகுலுக்கு வந்து சேர்ந்த மாதிரி குஜராத்ல பிஜேபி உள்கட்சி தகராறுலயோ அல்லது சரியான ஒரு நிர்வாகம் இல்லைங்கிற அடிப்படையிலேயே மக்கள் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிராக வாக்களிச்சா கூட ராகுல் களத்துல நின்னார்னா அந்த வெற்றி அவர் கையில வந்து சேரும். ஆக அரசியல்ல வெற்றியும் தோல்வியும் சந்தர்ப்ப சூழ்நிலையால அமையக்கூடியது. எல்லா தலைவர்களும் எல்லா காலத்திலயும் வெற்றி பெற்றுட்டு இருக்க முடியாது. ஒரு தோல்வின்னு வந்துட்டா கூட அந்த தோல்வியை யார் மேலயும் பழி சொல்லாம அந்த தோல்விக்கு முழு பொறுப்பேற்று நான் விளைகிறேன்னு தோல்வியை ஏத்துக்கிறாருல, அந்த மனநிலையில இருந்தாருல்ல ராகுல் காந்தி? எங்க அந்த மனநிலையில இருந்தாருங்க. தலைவர் போஸ்ட், எங்க அம்மா எல்லாம் இருக்காங்க, அவர் தலைவர் போஸ்டா இருந்தா அதை செய்யணும் இல்ல? சும்மா வெறும் வார்த்தையில சொல்லிக்கிட்டு எங்கேயோ போறதுல என்னங்க அர்த்தம் இருக்க முடியும்? தலைவர் பதவியை வந்து அவரே கண்ணி பண்ணணும், தலைவர் பதவியா இருந்து நடத்தி காட்டணும் கட்சிய. நீங்க அதுல ஒதுங்கி இருக்க கூடாது. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நிச்சயமா வந்து இவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது மாதிரி ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பிளஸ் தான், ஒரு ஒரு வலிமையான ஆளுங்கட்சிக்கு இணையாட்டு ஒரு எதிர்கட்சியும் வலிமையா இருக்கணுங்கிற கருத்தை ராகுல் காந்திக்காக தான் ரஜினிகாந்த் முன்வைத்தாரு. அதுவும் ரஜினிகாந்த் வந்து ராகுல் காந்தி தலைவர் பொறுப்புல இருந்து விலகக்கூடாதுன்னு சொன்னார். இந்தியாவிலே வந்து ஒரு பலமான எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலும் ராகுல் காந்தியின் மீது நல்லெண்ணம் நம்பிக்கையின் அடிப்படையில் ரஜினிகாந்த் அந்த கருத்தை சொன்னாரு. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் தலைமையில் உள்ளவங்களுக்கு பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா ரஜினிகாந்த் அந்த கருத்தை சொன்ன பிறகுதான் ஸ்டாலினே வந்து ராகுல் காந்தி வந்து தலைவரா தொடரணுங்கிறத சொன்னாப்புல. இது வந்து ஒரு பெரிய புள்ளி இந்திய அரசியல்ல. இது வந்து 2021ல இந்த புள்ளி எப்படி வேலை செய்ய போறதுங்கெல்லாம் நாம பார்த்துதான் அறியணும். ஆக ஒரு பலமான எதிர்கட்சி நாட்டுல இருக்கணும்னா ராகுல் காந்தி வந்து களத்துல இறங்கி காங்கிரஸுக்காக உழைக்கணும். பாஜகவின் தவறுகளால் வரக்கூடிய வெற்றி கூட ராகுலின் வெற்றியாக அன்னைக்கு கருதப்படும். அதனால ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோனியா காந்தி இருக்கக்கூடிய தலைவர் பொறுப்புல ராகுல் காந்தி இருந்து அந்த கட்சியை வழி நடத்தணுங்கிறதான் என் போன்றவர்களோட விருப்பம். காரணம் வந்து அந்த கட்சியை வந்து ஒற்றுமையா அந்த குடும்பத்தால தான் கொண்டு போக முடியும். அந்த யூனிஃபைங் ஃபோல்சாட் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது வந்து சோனியா காந்தி குடும்பம் தான், ராகுல் காந்தி தான்.
அப்படி அவங்க யூனிஃபைங் போல்ஸா இருந்து அந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வேலையை அவங்க அம்மா செய்யறத ராகுல் காந்தி அதை செய்யணும். அப்பந்தான் அந்த கட்சி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில கட்சியாட்டு வந்து சதராம ஒன்றிணைந்த ஒரு கட்சியாட்டு பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பரிசீல செய்யக்கூடிய ஒரு கட்சியாட்டு அது இந்தியாவில் நிற்கும். அதுக்கு வந்து ஒரு சில தோல்விகள் வந்தா கூட அதை பற்றி தயங்காம களத்துல வந்து கருணாநிதி 13 வருஷம் எவ்வளவு தோல்வியை தாங்கி நிக்கலையா, அதே மாதிரி தோல்வியை பற்றி கவலைப்படாம ராகுல் காந்தி வந்து களத்துல நிக்கணுங்கிறதான் என்பவர்களோட கருத்தாகும். இப்ப நீங்க பீகார் எலெக்ஷன் வரப்போகுது, பீகார்ல காங்கிரஸுக்கு பெரிய சே இல்லை, பட் லாலு யாதவ் வந்து தெளிவா என்ன சொல்றாருன்னா ரிமூவ் நிதிஷ்குமார். நிதிஷ்குமாருக்கு வந்து பிஜேபியில் உள்ள உயர் ஜாதியினர் வந்து பூமிகார் பிராமின் ராஜ்புட் மத்தியில எதிர்ப்பு இருக்கு, நிதிஷ்குமாரே தொடர்ந்து ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காருங்கிற எதிர்ப்பு வந்து பிஜேபியில உள்ள சில சமூக குழுக்களுக்கு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு லாலு யாதவ் வந்து ரிமூவ் நிதிஷ்குமார்ங்கிற நிதிஷ்குமாரை அகற்றுங்கள்ங்கிற ஒரு அரசியல் வீகத்தை பண்றாரு. ஓகே, அதே வீகத்தை லாலு கூட ஆர்ஜேடி கூட சேர்ந்து பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற கெயின் கிடைக்கட்டு. முதல்ல வந்து என்டிஏலோட ஒரு கட்சியை வீழ்த்திட்டோம்னா அது பெருமை இல்லான்னு ராகுல் காந்தி களத்துக்குள்ள வரணும். அப்படி களத்துக்குள்ள வந்தா காங்கிரஸுக்கு 10 கிடைக்கக்கூடிய இடத்துல 11 கிடைக்கும், கொஞ்சம் டெவலப் ஆகும். நீங்க வந்து தோல்வியை கண்டு ராகுல் காந்தி ஒதுங்கி இருப்பதுதான் தவறு. அதனால வந்து கட்சிக்குள்ள பல கோஷ்டி மோதல்கள் வருது, குழப்பங்கள் வருது, ஆர்கனைசேஷன் சரியா இல்லாம வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் மூலமா கடுமையான ஒரு அமைப்பு பணிய ரொம்ப வெல் என்ட்ரெஞ்சு மெக்கானிசம் சொல்லக்கூடிய அளவுக்கு மிக கடுமையான ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் நெட்ஒர்க்கை பிஜேபி ஆர்எஸ்எஸ் மூலமா வைக்கும் போது நீங்களும் காங்கிரஸ் சேவாதளம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி காங்கிரஸோட அமைப்பு ரீதியா காங்கிரஸ ஒவ்வொரு மாநிலங்களிலும் பலப்படுத்தக்கூடிய வேலையை ராகுல் காந்தி செய்யணும். அதெல்லாம் செய்யாம ஒதுங்கி இருக்கிறது வந்து சரியா இருக்காது. நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துட்டா கூட திருநாக்கரச போன்றவங்க வந்து அந்த கட்சிக்கு வந்து 10 சீட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு கரெக்டா பொலிட்டிக்ஸ் பண்ணி ஒரு அறிவுபூர்வமான பொலிட்டிக்ஸ் பண்ணாப்புல அப்ப திருநாக்கரசு போன்றவர்களை வந்து அகில இந்திய அளவில் அவங்க பயன்படுத்திக்கணும். இன்னும் கூடுதலா வந்து திருநாக்கரசு போன்றவர்களோட அரசியல் சாதுரியத்தையும் அறிவு முதிர்ச்சியும் பயன்படுத்திக்கணும். தமிழ்நாட்டில் கூட நாளைக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச சீட்டு தான் கொடுப்பாங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது. அப்போ அதிக சீட்டு காங்கிரஸ் ஸ்டாலின் வாங்குவது எப்படி, அல்லது வந்து ஸ்டாலின் அல்லாத ஒரு வெற்றி அணியை உருவாக்குவது எப்படிங்கிற அந்த சூட்சுமத்தெல்லாம் தெரிஞ்ச திருநாக்கரசு போன்ற திறமையாளர்களை வந்து நீங்க பயன்படுத்திக்கணும். இண்டஸ்ட்ரியல் லாபி இருக்குங்கிறதுக்காக வந்து ஒரு சிலருக்கு பவர் பொலிட்டிக்ஸுக்கு அஞ்சு அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கறத விட நீங்க வந்து உங்க கட்சிக்கு தமிழ்நாட்டில் 10 சீட்டு எம்பி சீட்டு வாங்கி கொடுத்து அதுல 9 ஜெயிக்கிறதுக்கு திருநாக்கரசு போன்றவங்களை நீங்க வந்து பயன்படுத்தணும். இதெல்லாம் சார், அதாவது அரசியல்ல அவருக்கு ஒரு முதிர்ச்சி இல்ல, அவருக்கு அரசியல் தெளிவு இல்ல அப்படின்னு பாஜகவினர் குற்றம் சாட்டுறாங்க, அவரை பப்புன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தலைவரா தொடர வேணும் ரஜினிகாந்தே சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம கமலஹாசன் நேரடியா போய் பார்த்தாரு, திருமாவளவன் பார்த்தாரு, ஏ பிரதமரா ஸ்டாலின் முன்மொழிந்தாரு. முத முத இந்தியாவிலேயே ராகுல் காந்தியை முன்மொழிந்தவர் திரு ஸ்டாலின் அவர்கள். இப்படி பாக்கல தமிழ்நாட்டு அரசியலோடு ஒட்டி ராகுல் காந்தியை ரொம்ப உயர்ந்த இடத்துல தானே பாக்குறாங்க எல்லாருமே. நிச்சயமா தமிழ்நாட்டுல மோடியோட ராகுல் காந்தி பிளஸ். ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கமலகம் வந்து தத்தையாத்திர கோத்திர கவுல் பிராமணர்கள் எப்பெல்லாம் முன்னிறுத்தப்பட்டாங்களோ அவங்க ஒரு காலத்துல கூட அவங்க தோக்கல 96ல வெற்றி பெற்ற தோல்வியடைஞ்சது கூட நியோகி பிராமின் நரசிம்மராவ் தலைமை தான் 96ல தோல்வியடைஞ்சது. ஜெயலலிதா லீடர்ஷிப்போட நரசிம்ம ராவ் லீடர்ஷிப் மோசமான ஒரு தோல்வியை அடைஞ்சது. அதே மாதிரி ஒரு அதற்கு பிறகு காங்கிரசுக்கு ஒரு நல்ல கூட்டணி கிடைச்ச காலகட்டத்துல எல்லா காலகட்டத்திலுமே மக்களவை தேர்தலில் வந்து ராகுல் காந்தி குடும்பம் வந்து வெற்றி பெறதான் செய்திருக்கு. 2004 கூட சோனியா காந்தியை யாரும் பிரதமராக சொல்லாத போது கூட பாமக போன்ற கட்சிகளும் திமுக போன்ற கட்சிகளும் சோனியா பிரதமராக இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லி 40க்கு 40 சீட்டையும் அடிச்சு எடுத்தாங்க. 2009 கூட ஈழ பிரச்சனை பெருசா இருக்கும் போது கூட சோனியா அடையாளம் காட்டிய மன்மோகன் சிங்கை சொல்லி மெஜாரிட்டி சீட்டை 2/3 சீட்டை வந்து இந்த காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது. இப்ப எல்லாத்துக்கும் மேல ராகுல் காந்தியை பிரதமரா சொல்லி தமிழ்நாட்டில் 53% வாக்குகள் பெற்றிருக்குது. இந்தியாவிலேயே வந்து மோடிக்கு எதிராக ஒரு அணி வந்து 50% வாக்களை பெற்று வெற்றி பெற்றது வந்து தமிழ்நாடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேரளாவில் கூட யூடிஎஃப் எல்டிஎஃப்ல பிஜேபி ஒரு 13% ஓட்டு எடுத்ததுனால கேரளாவில் கூட 50% தாண்டி இருக்காது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு வந்து எதிர்ப்பு இல்லை, ஆதரவு வளையம் இருக்குது. இதனாலதான் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து ஸ்டாலினுக்கு அன்புமணி கூட விவாதம் நடத்த தயாரானு ஸ்டாலினுக்கு சவால் விட்ட போது அவங்க வந்து இளைஞர் அணி திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என் கூட விவாதம் நடத்த வர தயாரானு அன்புமணிக்கு சவால் விட்டு அந்த அன்புமணியை இனிமேல் இருந்த சவால் அது இதெல்லாம் பேச முடியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு ஸ்டாலினா அன்புமணியான்னு
தருமபுரி தொகுதியில கொண்டு வரும்போது வன்னியர்கள் வந்து ராகுல் காந்தி பிரதமராக ஏற்றுக்கணும், ராகுல் காந்தி தான் அந்த சமூகத்துக்கு வந்து திண்டிவன் ராமமூர்த்தி, வாழப்பாடி ராமமூர்த்தி, கிருஷ்ணசாமி, எம்பி சுப்பிரமணியன் நான்கு தலைவர்கள் அவங்க தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ராகுல் காந்திக்கு பிளஸ் சொல்லி ராகுல் காந்தி பிரதமருங்கிறத முன்னிறுத்தி கூட தருமபுரியில் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் இருந்தாலும் சரி யாரிடம் வந்து ஆதரவு தான் அதிகமே தவிர எதிர்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத நாம மறந்துட முடியாது. ஆக ராகுல் காந்தி வந்து எங்கெங்கெல்லாம் தனக்கு பிளஸ் இருக்கோ அந்த பிளஸ்ஸை சரியா பயன்படுத்தணும், மைனஸ் இருந்தாலும் அந்த மைனஸ் தோல்வியை கொடுக்கும்னாலும் தோல்வியை ஏத்துக்கணும். நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாஜக தான் ஜெயிக்கும்னு நீங்க சோம்பேறித்தனமா இருந்ததுனால தானே மகாராஷ்டிராவிலையும் ஹரியானாலையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி கிடைக்கல, நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே இவ்வளவுக்குள்ள ஒரு வெற்றி கிடைக்குமான்னு. இந்த இடத்துல நான் கருணாநிதியை சுட்டி காட்ட விரும்புறேன். 77 கருணாநிதி என்ன சொன்னாருன்னா, நாங்க 57 நோக்கி போறோம், எங்களுக்கு 15% ஓட்டும், 15 சீட்டும் கிடைச்சாலே போதும், நாங்க கொள்கைகளை காப்பாற்றோம்னு மதுரையில மாநாடு போட்டு பேசினாரு. ஆனா அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் 5% தான் வித்தியாசம். இந்த இடத்துல ஜாம்பவான கருணாநிதி மனவலிமை இழந்ததை நான் ஒரு இடத்தை சுட்டி காட்ட விரும்புறேன். 77 வந்து கருணாநிதி வந்து திண்டுக்கல்ல கண்டு பயந்து எம்ஜிஆர் தான் எல்லாம்னு நினைச்சுக்கிட்டு நாம வந்து 1957 நோக்கி நாங்க போறோம், 15 சீட்டும் 15% ஓட்டும் என்ற அளவுக்கு போறோன்னு மதுரை மாநாட்டில் பேசினாரு. ஆனா மக்கள் வந்து வள்ளல், யோக்கியர், ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், தமிழகமே இவர் தான் சொன்ன எம்ஜிஆருக்கும் அயோக்கியர் ஊழல்வாதிகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட கருணாநிதிக்கு இடையில மக்கள் கொடுத்த வித்தியாசம் 5% தான். ஆனா என்னோட பார்வை என்னன்னா, அன்னைக்கே கருணாநிதி வந்து இடைத்தேர்தல் ஓட்டு பொது தேர்தலுக்கு செல்லாது, அது மாயை தான்ங்கிற மாதிரி பொது தேர்தலில் நின்றுப்பாருன்னா இந்த 24.8, 30.3 இந்த எம்ஜிஆருக்கும் கருணாநிதி கூட இல்ல இந்த வித்தியாசம் கூட இன்னும் குறைஞ்சு கருணாநிதி கொஞ்சம் அதிக அளவுல எடுத்திருக்க முடியும், எம்ஜிஆருக்கு வாக்கு குறைஞ்சிருக்கும், அந்த டிஃபரன்ஸே வந்து குறைஞ்ச அளவுக்கு இருக்கும். அதாவது தோக்கதுக்கு முன்ன தோல்வி ஒத்துவிட கூடாது. நீங்க வந்து ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் ராகுல் பண்ணது தோக்கதுக்கு முன்னாடியே தோல்வி ஒத்துக்கிட்டதுதான். ஆனா எதிர்பாராத விதமாக ரெண்டு ஸ்டேட்லயுமே காங்கிரஸ் எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸை விட எல்லா கருத்து கணிப்புகளை விட காங்கிரஸ் அதிகமா இருந்தது. இதே ரெண்டு மாநிலத்திலும் ராகுல் காந்தியும் களத்துல வந்து இவர் கட்டாரோட அரசு சரியில்லை, பட்னாவிஸோட அரசு சரியில்லைன்னு களத்துக்குள்ள இறங்கியிருப்பாருன்னா இதை விட பெட்டரா வந்து வாக்குகள் கிடைச்சிருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அங்க இருந்திருக்கும். நீங்க ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒதுங்குறதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவு வளையமும் கிடைக்காத ஒரு சூழலை உருவாக்கும். சார், இந்திய அரசியலில் ராகுலின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? காங்கிரசின் எதிர்காலத்தை பொறுத்துதான் ராகுலின் எதிர்காலம் இருக்குது. ஆரம்பத்திலே சொன்னீங்க, பட் ராகுலின் நடவடிக்கைகளை வைத்து நீங்க கணித்தது, நீங்க வந்து ஒரு அரசியல் திறனாய்வாளர், நிறைய விஷயங்களை ஆய்வு செய்துதான் பேசக்கூடியவங்க, அந்த அடிப்படையில கேக்குறேன். இது போன்ற அவருடைய நடவடிக்கை, கடந்த கால நடவடிக்கைகள், இப்ப பாருங்க இந்த கொரோனா காலத்துல வந்து அவர் நிறைய பேர் ரகுராம் ராஜன்ல இருந்து எல்லாருக்கூடியும் வந்து வீடியோல பேசிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாம மைக்ரன்ஸ் ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் ரோட்லயே உட்காந்து பேசுறாரு, இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்கும்போது மக்களோடு ஒன்றிணைற மாதிரி தெரியுது இல்ல, அதை வச்சு கேக்குறேன். இல்ல, இது வந்து ராகுலுக்கு இன்னும் சில என்ன புரிஞ்சுக்கணும்னா, தங்களுக்கு யார் ஓட்டு போடுறாங்க, எந்த ஓட்டுகள் தங்களுக்கு வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ணணும். மோடி 10% இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னா ஒன்ஸ் ஆல் நீங்க முடிவு பண்ணிடணும், அந்த 10% ஓட்டு போடக்கூடியவங்கள 90% மோடி தான் ஓட்டு, மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, பிராமணர்கள் மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ராஜ்புட்டுகள் மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, பூமிகார்கள் மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, கைஸ்தாக்கள் மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, பண்டாரி ஜெய்ஸ்வால் போன்ற அப்பர் காஸ்ட்கள், பனியாக்கள் வந்து, குப்தாக்கள் போன்றவர்கள் வந்து மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க வந்து உறுதியா நம்பிக்கிட்டு இது வந்து இடஒதுக்கீடின் அடிப்படையே தவிர்க்கணும்னு ஸ்டாலினுக்கு ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும். நீங்க உங்களுக்கு வராத ஓட்டுக்கு பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்டாலின் வந்து அந்த குறிப்பிட்ட ஓட்டு வராது, அதனால வரக்கூடிய ஓட்டுக்கு தெளிவா பொலிட்டிக்ஸ் பண்ணுவோங்கிற அடிப்படையில ஸ்டாலின் வந்து இடஒதுக்கீடு கொள்கையில, திராவிட இயக்க கொள்கை, பெரியார் அவங்க எல்லாம் வகுப்பு கொடுத்த அந்த கொள்கையில ஸ்டாலின் உறுதியா இருக்காருங்கிறத நான் பலமுறை நான் ஸ்டாலினை பாராட்டி அவரோட பிளஸ் சொல்லும் போது, சரியோ தப்போ அவர் கொள்கையில அவரு கரெக்டா இருக்கிறாருங்க, 10% இடஒதுக்கீடை ஸ்டெடியா இருக்கிறாரு, ஸ்டெடியா அவரு 10% இடஒதுக்கீடு எய்த்தனாலதான் 10% தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியல, இன்னைக்கு அந்த அவங்களுக்குள்ள சர்டிபிகேட்டை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஸ்டாலின் பொலிட்டிக்ஸ் பண்றாருன்னா, ஒரு இடத்துல பொலிட்டிக்ஸ் ஓட்டு போனாலும் கூட இன்னொரு இடத்துல வந்து தனக்கு ஓட்டு வரும், அந்த அதிக அளவு எண்ணிக்கை உள்ள பிசி எம்பிசிகள் மத்தியில நம்ம ஓட்டுகளை, எஸ்சிகள் மத்தியில ஓட்டுகளை பெற்றுவிடலாம் இந்த நிலைப்பாட்டின் மூலமான்னு ஸ்டாலின் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ராகுல் காந்தி வந்து யாருக்கு பொலிட்டிக்ஸ் பண்றாரு? மோடிக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு எல்லாம் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. 10% வரவேற்றாருன்னா அப்போ நீங்க மோடிக்கு ஓட்டு போடுறவங்களுக்கும் மோடி செய்யறாரு நல்லது, மோடிக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு மோடி நல்லது செய்யறாருன்னு கைத்தட்டி வரவேற்று நான் வரவேற்கிறேன் மோடி, இது மூலமா
90% ஓட்ட பெற்றுவாரு அந்த தரப்பு மக்கள்கிட்ட நல்லதான் கைத்தட்டி வரவேற்கிறாரு. இங்கே வந்து பல இடங்கள்ல தமிழ்நாட்டிலயும் ஓட்டு போடக்கூடிய கிறிஸ்தவ நாடார்கள் எல்லாம் ஒரு ஏமாளி நினைச்சுதானே அரசியல் பண்றாரு ஸ்டாலின். எத்தனை இவரு ராகுல் காந்தி அப்ப எத்தனை நாளைக்கு வந்து அந்த ஓட்டு போடக்கூடிய தரப்புகளை ஏமாளினும் மோடிக்கு ஓட்டு போடக்கூடிய தரப்பை நம்பியும் அரசியல் பண்ணி ஏமாற முடியும்? சோ ராகுல் காந்திக்கு ப்ராப்ளம் என்னன்னா யார் நமக்கு ஓட்டு போடுறாங்கிறது வந்து களத்துல அவருக்கு தெரியல. சுத்தி இருக்கக்கூடிய நாலு ஜால்ரா கூட்டங்கள் வந்து நீங்க தத்ரேயத்த கோத்திர கபுல் பிராமணர்னு சொல்லிட்டு பூனூல சட்டைக்கு வெளியே போட்டா எல்லா பிராமணர்களும் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா என்னைக்கோ பிராமின் வந்து இவங்க அம்மா சோனியாவுக்கு எதிராக மோடி கிட்ட செட்டில் ஆயிட்டாங்க பிராமின்ஸ் ஓட்டு. காலங்காலமா மோடிக்கு ரெண்டு மூணு எலெக்ஷன்ல அப்படி இறுகி போய் பேக்கிங் கம்யூனிட்டியாட்டு மோடி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியா நீங்க உடைக்க முடியும்னா ஓகே, முடியாதுன்னு சொன்னா கிட்டாதாயின் வெட்டன மரன்னு அடுத்த கட்ட அரசியலுக்கு போயிடணும். நீங்க வராத ஓட்டுக்கு இலவு காத்த கிளி மாதிரி அதுக்காகவே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஸ்டாலின். இவருக்கு வந்து ராகுல் காந்திக்கு வந்து அவரு தன்னை வந்து ஒரு தத்தாத்திர கோத்திர கவுல் பிராமணர்னு சொல்லாம இருக்கணும்ன்றீங்களா? எப்படி கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகளை நோக்கி பயணிக்கிறதே அதை நோக்கியே பயணிங்க, இது எதுக்கு வராத ஓட்டுக்கு எதுக்கு சுத்துறீங்கன்னு கேக்குறீங்களா? எப்படி இல்ல எந்த ஓட்டும் வேண்டாம்னு துருத்திக்கு போட முடியாது. காங்கிரஸ்லயும் பல மாநிலங்கள்ல பிராமின் லீடர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு மறுத்துட்டு போக முடியாது. ஆனா நீங்க எந்த ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த ஓட்டின் பெரும்பகுதி வந்து மோடி கிட்ட போயிட்டுங்கிற யதார்த்த உண்மையை உணராம நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்கிறதான் நான் சொல்றேன். அந்த இடத்துல ஸ்டாலின் எந்த ஓட்டு வரும் எந்த ஓட்டு வராதுங்கிறத வந்து ராகுல் காந்தியோட ஒப்பிடும் போது ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல பெற்றா புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியலை பண்றாருங்கிற அந்த கருத்தை தான் நான் சொல்றேன். ராகுல் காந்திக்கு தன்னை கைவிட்டு போன ஓட்டு வந்து போயிட்டு இதுக்கு மாற்றாட்டு வேற ஓட்டை தேடணுங்கிற ஒரு எண்ணம் இல்ல, வராத ஓட்டுக்காக மீண்டும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் ராகுல் காந்திங்கிறதான் என்னோட கருத்தான அதை முன்வைக்கிறேன். அதை வந்து டெல்லி தேர்தல்ல நீங்க பாத்திருப்பீங்க, காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி களத்துக்குள்ள நின்னு அரசியல பண்ணியிருப்பாருன்னா 5%ங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமா காங்கிரஸ் போயிருக்காது, ஓரளவு 10-15% ஓட்டாவது எடுத்திருக்கோம். ஆக இந்த மாதிரிப்பட்ட தோல்வியில தோண்டு போகக்கூடிய தன்மை வந்து ராகுல் காந்திக்கு ஒரு மைனஸா இருக்குன்னு நான் கருதேன். இந்திய அரசியலில் ராகுலின் மதிப்பீடா எவ்வளவு கொடுப்பீங்க சார் நீங்க? மதிப்பீடெல்லாம் யாருக்கும் கொடுத்துட முடியாது மாதேஷ். எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைதான் ஒவ்வொருத்தருக்கு வெற்றியும் வாய்ப்புகளையும் கொடுக்குது. ராகுலுக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்து மூணு மாநில தேர்தல்கள்ல வந்தது, அதை வந்து ராகுல் முன்னெடுத்து போனார், ஓரளவு முன்னெடுத்து போனாரு. மக்களவை தேர்தல் ராகுலா மோடியாங்கிறதுல வந்து மோடி வந்து நெஹ்ருக்கு இணையான தலைவர், நெஹ்ரு தான் வந்து மூன்று முறை அவரை பிரைம் மினிஸ்டரா சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறாரு. மோடி ரெண்டு முறை பிரைம் மினிஸ்டரா சொல்லி வெற்றி அடைஞ்சிட்டாரு. ஒரு சிறிய கட்சியை பெரிய அளவுல உயர்த்தினதுனால மோடியை வந்து நெஹ்ருக்கு இணையானவர்னு திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை வந்து பாராட்டி இருக்கிறாரு. அந்த பாராட்டு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தலைவரா மோடி இருக்கிறார். அந்த யதார்த்தத்தை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு காங்கிரஸை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து சோனியா குடும்பத்திட்ட தான் இருக்குது. அந்த தலைமை பொறுப்பை ராகுல் காந்தி ஏற்கனும், அதை ஏத்துக்கிட்டு காங்கிரசுக்கு 10 கிடைச்சக்கூடிய இடத்துல 11 கிடைச்சாலும் 12 கிடைச்சாலும் பரவாயில்லன்னு, அது வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி கவலைப்படாம காங்கிரஸை பலப்படுத்தி அதன் மூலமா வந்து மற்ற மதசார்பற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு வெற்றிவாக சூட முடியுமான்னு ராகுல் பார்க்கணுமே தவிர, ஒதுங்கி போய் இருக்கிறனால ராகுலுக்கு நல்லதில்ல காங்கிரசுக்கு நல்லதில்ல. காங்கிரஸை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து ராகுல் காந்தி தான். அதனால அவர் களத்துல வந்து உழைச்சா காங்கிரஸ் கிடைக்கிறத விட சற்று அதிகமா தான் கிடைக்கும். இதைத்தான் நான் ராகுல்கிட்ட எதிர்பார்க்கிறேன். மார்க் போடுறது அது இதெல்லாம் வந்து சந்தர்ப்பம் சூழ்நிலை எப்படி அணி அமையுது என்ன மாதிரிப்பட்ட சூழ்நிலை அமையுதுங்கிறத பொறுத்து தான் எல்லாமே சொல்ல முடியும். இவங்க ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் தனிச்சு நின்னா என்ன ஆயிருக்கும், டெல்லி நிலைமை தான் ஆயிருக்கும். பட் ஜார்க்கண்ட்ல ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலையில ஆன்டி பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியை, ஆன்டி ரகுபுரி தாஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து சோனியா காந்தி பண்ணி களத்துல இருந்தனால இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியில ஒரு அங்கமா இருக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் வந்து அங்க ஒரு வெற்றியை பெற்றிருக்குதுன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் அதை நிர்ணயிக்குது. அதுதான் திரும்ப சொன்னேன், திருநாக்கரசு போன்ற கட்சி நலன் கருதி அரசியல் முதிர்ச்சி பெற்றவங்களை அவரு மதிக்கணும். பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி மகனுக்கு டிக்கெட் தான் கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறவங்களெல்லாம் வந்து பெரிய அளவுல நீங்க வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அந்த மாதிரிப்பட்ட யாரால நமக்கு லாபம் கிடைச்சது, யார் நமக்கும் கட்சிக்கும் வந்து அவப்பேரை ஏற்படுத்துறாங்கிறதெல்லாம் பார்த்து ராகுல் காந்தி செயல்படுறங்கிறதான் என்னோட எண்ணம். நிச்சயமா சார், ராகுல் இந்திய அரசியலில் ராகுலின் எதிர்காலம் எப்படி இருக்கும், ராகுலுக்கு கிடைத்த அந்த 3 மாநில தேர்தல் வாய்ப்புகளை அவர் நழுவி விட்டுருக்காரு. ஆனா நிறைய சின்ன சின்ன குறைகள் இருக்கு, அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்தால் நேருவின் அதாவது நேரு இடத்தை கலைஞர் எப்படி மோடி பிடிச்சிட்டாருன்னு சொன்ன மாதிரி நேரு குடும்பத்தில் பிறந்த ராகுல் காந்தி அந்த இடத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதை முயற்சி செய்யட்டும் அப்படின்னு சொல்றீங்க. இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். காங்கிரசுக்கு ராகுல் பிளஸ் தான்.